வணக்கம். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் தமிழ் முழக்க நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாங்கள் இந்த ஊர்வலம், அதாவது அமைதியான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இலங்கையில் இஸ்லாமிய மக்களின் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மரணமாகின்ற இஸ்லாமிய மக்களுடைய ஜனாசா, அதாவது உடலங்களை கட்டாயமாக எரிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இங்கே அடையாளமாக இந்த அமைதியான ஒரு வாகன ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக ஒரு பெண்மணி இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரிடம் அங்கே நடைபெறுபவை மற்றது என்னத்துக்காக இந்த ஊர்வலம் நடைபெறுகின்றது என்பதை பற்றி கேட்டுக்கொள்வோம். வணக்கம். இன்று அங்கே இங்கே இந்த ஊர்வலத்தை பற்றி சற்று சொல்லுவீங்களா? நீங்கள் உங்களுடைய இன்றைய ஊர்வலத்தை பற்றி சொல்லுவீங்களா? என்ன, எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, என்ன காரணம், அதில் பற்றி சற்று சொல்லுவீங்களா? கேன் யூ எக்ஸ்பிளைன்? தெரிந்தானே, எங்களோட முஸ்லீம்ஸ் நாங்கள் கிரிமேஷனுக்கு விருப்பம் இல்லை, அது எங்களோட ரிலிஜன்லே இல்லை. ஆமாம், எங்களுக்கு சரியான கவலை. ஒரு சாவு மையத்து நாங்கள் சொல்லுவோம் மையத்தண்டு, அதே எங்களுக்கு சரியான கவலை. அப்போ அந்த மையத்தை சரி மாதிரி செய்ய வசதி இல்லாமல் இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்குது தேர் இஸ் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு இதை செய்யலாம், உங்களுக்கு கிரிமேஷன் செய்ய வேலாம், இந்த உங்களுக்கு பெரி பண்ணலாம் என்று. பட் இவங்க எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. எங்களோட மக்கள் எல்லாம் உண்மையாகவே அழிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு சாப்பிட இல்லாத, எங்களுக்கு தூக்கம் நித்திர கொள்ள இல்லாத, எங்களுக்கு சரியான கஷ்டம். நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இல்லை. இப்போ ஒரு சமய விதிமுறைப்படி அடக்கம் செய்ய வேண்டும், அது மையத்தை வந்து ஜனாசா ரீதியாக எங்களுக்கு அந்த கிரிமேட் பண்ணி அந்த பொட்டொண்டில் சந்தப்புற என்ன மாதிரி செய்யறதே தெரியாது. அது இஸ்லாத்திலே இல்லை, அப்படி ஒன்று எங்களுக்கு அந்த முறையே தெரியாது. அது எங்களுக்கு எங்களோட ஹராம் சொல்லலாம். ஆமாம், கஷ்டம், எங்களுக்கு கஷ்டம். அந்த அந்த இது மற்ற முஸ்லீம் நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் எவ்வாறு இப்படி வருத்தம் வந்து மரணமாகவர்களை எவ்வாறு செய்கின்றார்கள், கிரிமேட் பண்ணுகிறார்களா அல்லது அடக்கம் செய்கிறார்களா? அடக்கம் தான் செய்கிறாங்க. முஸ்லீம் வேர்ல்டே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சரியான புதுனமாகறாங்க. அவங்க ஒரு நாளுமே இப்படி ஒன்று கேள்விப்பட்டில்லை. இன்னும் ஒரு செய்திகள் மூலமாக கேள்விப்படுறோம், இலங்கை அரசுக்கும் அல்லது உயர் சாணிகர் அங்கு மோல்டீவில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக, இஸ்லாமியர்களை அங்கு வருத்தத்தினால் மரணமாகவர்களை அங்கு சென்று அடக்கம் செய்வது, அது எந்த அளவுக்கு அது சாத்தியமாகுமா? இஸ் இட் பாசிபிள்? ப்ராக்டிக்கலே இல்லை. எப்படி நாங்கள் ஒரு சாவை எடுத்து கொண்டு பிளேனில் கொண்டே அது செய்கிறது ப்ராக்டிக்கலே இல்லை. அது உண்மையாக செய்யவே இயலாது. அது உண்மையாகவே யார் அது சஜஸ்ட் பண்ணினாங்களோ எனக்கு என்ன தெரியாது, அது பெரிய கஷ்டம். அதை விட இன்னும் ஒன்று பேசியிருந்தாங்க, தலைமன்னாரில் கொண்டு அடக்கம் செய்கிற மாதிரி அல்ல அப்படி ஒன்றுன்னு சொன்னாங்க. அது வாட்டர் டேபிள் சரியான லோ அண்டு உண்மையாக சயின்டிஃபிக்கலி யோசிச்சிங்களண்டா, வென் த பாடி டைஸ் அண்ட் த வைரஸ் கேனாட் சர்வைவ், அதுதான் உண்மையான கதை. வைரஸுக்கு லைவ் பாடி ஒன்று தேவை டு எக்ஸிஸ்ட். இப்போ லைவ் பாடி ஒன்று இல்லாட்டா இந்த வைரஸ் டெத் இமீடியட்லி. அப்போ வாட் இஸ் த திங் தே ஆர் கோயிங் டு சென்ட் இட் டு த வாட்டர், வாட்டர் டேபிளுக்கு ஒன்றுமே வந்து சேராது, ஒன்றுமே இல்லை. பிகாஸ் த வைரஸ் டெத் ஆஃப்டர் த பாடி இஸ் டை. அது உண்மையாகவே இது எங்களுக்கு அவங்களுக்கு விளக்கப்படுத்துறது கஷ்டமாக இருக்குது. அது என்ன டபிள்யூஹெச்ஓ சொல்லி இருக்குது, எக்ஸ்பர்ட் பேனல் வைரலாஜிஸ்ட் ப்ரொஃபஸர் மலிக் ஹீரிஸும் சொல்லியிருக்குது. அதை விட எங்களுக்கு இதை விட அவங்களுக்கு விளங்கப்படுத்துறது கஷ்டம், விளங்கப்படுத்த கஷ்டம். அவர்கள் அதை ஒரு அரசின் ஒரு டாக்டிக்ஸ் என்று சொல்லலாம், அதாவது அங்கே உள்ள வாக்குகளை பலப்படுத்துவதற்காக, சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக இப்படியான சந்தோஷப்படுத்த. இதுவரைக்கும் இதுவரைக்கும் எத்தனை இஸ்லாமிய ஜனாசாக்கள் அவ்வாறு எரிக்கப்பட்டுள்ளது? எனக்கு ஒரு கேஸ்ல ஒரு ஆள் செகண்ட் டெஸ்ட் ஒன்று செய்தது,
செகண்ட் செல் வரும்போதே அவங்க கிரிமேட் பண்ணிட்டாங்க. அப்போ செகண்ட் டெஸ்ட்டில் வந்துச்சு நெகட்டிவ் வந்து. கஷ்டம் உண்மையாகவே. உண்மையிலேயே அது கவலையான விஷயம். அதாவது சமய விதிமுறைகளுக்கு எதிராக அதுவும் மிகவும் ஆழமாக கடைபிடிக்கும் சமயமாக இஸ்லாம் சமயம் இருக்குது. அதில் உள்ள முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்று அடக்கம் செய்வது, அது எடுக்க சொல்லக்குள்ள மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கும். அந்த நாடு அதாவது இலங்கை மிகவும் ஒரு கொடூரமான சட்டங்களை இந்த நேரத்தில் அங்கே அமுல்படுத்துகிறார்கள், ஒன்றுமே செய்யலாம் ஒரு நிலை. இன்று எத்தனை பேர் இதில் கிட்டத்தட்ட கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? ஹவ் மெனி நம்பர்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன்று அந்த? ஆமாம், 65 காஸ் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஆ, அப்போ அது வந்து இங்கே போலீஸோட கமிஷன் எல்லாம் எடுத்துருக்கல, வடிவாக எடுத்திருக்கிறாங்க. எல்லாம் உண்மையான போலீஸில் சொல்லியிருக்கிற விதத்துக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம். சரிங்க, அதில் காராலையும் வெளியே வராமல் இருக்கிறோம். ஆ ரைட், ஒரு தினம் பிறகு வரக்கூடாது சொல்லியிருக்கோம். நன்றி, நன்றி, வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ஆமாம் நேர்களே, இப்பொழுது ஒரு பெண்மணி இங்கே வந்திருந்து இங்கே நடப்பதை பற்றி கரைச்சிருந்தா. இந்த ஊர்வலத்தில் வந்து ஒரு தடையும் காருக்கு வழியில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரியான ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோலை வச்சு செய்கிறாங்க. பார்த்து தெரியுது உங்களுக்கு நிறைய கார்கள் இதில் வெளியில் நிற்குது. நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது நேரடியாக அஞ்சல் செய்வதற்காக ஓகே, நன்றி, வணக்கம். இப்பொழுது நான் லைவுக்கு போகிறேன்.